தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதே மிக்க மகிழ்ச்சி. அரபு நாடுகளில் இப்போது வேலை வாங்குறது ரொம்பவே கஷ்டமாகவும் ரொம்ப கடினமாகவும் இருக்குது. பெய்ட் அது போன்ற பல வெப்சைட்டுகள் இருக்குது, இருந்தாலும் அங்கே வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் எல்லாமே வந்து இலவசமாக கொடுக்குறதில்ல. நிறையா பிரபலமான வெப்சைட் இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் இலவசமாக கொடுக்குறதில்ல. உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஃபேஸ்புக்குன்னு ஒரு சோசியல் மீடியா இருக்குது. ஸோ அது எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த ஃபேஸ்புக் வந்து தொடங்கும் போது மார்க் உள்ளவர், அதோட சிஇஓ, அவர் என்ன பண்ணார், அந்த ஃபேஸ்புக்கு ஒரு காலேஜ் ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காரு. அந்த காலேஜ் ப்ராஜெக்டாக கொடுத்தது தான் அந்த ஃபேஸ்புக். இப்போது வந்து அது வந்து பல பில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் அளவுக்கு அந்த கம்பெனி உயர்ந்திருக்கு. ஸோ அவரோட விளையாட்டுத்தனமான அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி நம்ம எல்லா கையிலையும் இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம பேச வேணாம். அந்த ஃபேஸ்புக்கை நம்ம வந்து அன்றாட என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நார்மலாக போஸ்ட் போடுவோம், மீம்ஸ் போடுவோம், ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவோம், இல்லை அடுத்தவங்க ஃபோட்டோவை வந்து நம்ம கலாய்க்கிறதும் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிழக்கரையை சேர்ந்த எஸ்கேவி சேக்குங்கிறவர் அந்த ஃபேஸ்புக்கை ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்தியிருக்காரு. என்ன அப்படி பயன்படுத்தியிருக்காருன்னு பார்த்தா, அவர் 2012 ஆண்டு கீழக்கரை கிளாசிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பேஜில் அவரோட நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு அந்த வேலை தேடுவதற்கு வேலை கிடைக்கணும். ஸோ அதுக்கு இப்போ என்ன, இப்போ எனக்கு ஏதாச்சும் வேலை தெரியுதுனா என்கிட்ட சொல்லிடுறது, ஸோ நீங்கள் இதை போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது. ஸோ எல்லார்ட்டையும் அவர் கம்யூனிகேட் பண்ணி ஸோ நிறைய போஸ்ட் போட ஆரம்பிச்சார். ஃபஸ்ட்டில் வந்து பிகினிங் ஸ்டேட்டில் வந்து அவர் 10 பேர் இருந்திருக்காங்க, அப்புறம் 50 இருந்திருக்காங்க, 100 இருந்திருக்காங்க, ஒரு 200, 300, 400, 500, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100,000 பேர்கள் அதில் இருக்காங்க. சரி, அது மட்டும் இருக்கிறது மட்டும் பத்துமா, வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அவர் வந்து இதே ஒரு குழப்பாகவே பண்ணுறாரு. அவர் பண்ணுறது ஒரு சமூக சேவை, இருந்தாலும் இதை ஒரு தொழிலாக இதை வந்து ஒரு மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் இதை பஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கீழக்கரை கிளாசிஃபைடு ஃபேஸ்புக்கில் மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப்லேயும் குரூப் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ட்ரன்ஸ் குரூப்பு, நார்மல் குரூப்பு, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஸோ அவர் அந்த அவர் செக் அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை அமீரகத்துலேயோ இல்லை அரபு நாடுகளில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி, கத்தாராக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அவங்க அந்த ஜாப் போஸ்ட் போடுவாங்க. அந்த நாட்டுக்குள்ளே ஜாப் போஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்க போடுவாங்க. அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிடுவார். இது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் ஜாப் போடுவான்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்படி தான் கணக்கு கிடையாது. என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அது டிப்ளமோ சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கட்டும், ஐடி சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கட்டும், சாதாரண அட்மினாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும், எனி ஏதாவது அவங்களுக்கு கேட்டகரி கிடையாது. ஸோ எல்லா வேலையும் இந்த நாட்டில், இப்போ அதாவது துபாயில் இந்த வேலை இருக்குது, குவைத்தில் இந்த வேலை இருக்குது, இங்கே இத்தனை மணிக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறத கிளியர் கட்டாக போட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம அவர் சேகர் பற்றி கொஞ்சம் இன்னும் சொல்லி ஆகணும். அவர் ரொம்ப வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ துபாயில் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பிப்ரவரி மாதத்துலேருந்து பிசிசிங்கிற ஒரு வந்துச்சு, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துச்சு. உடனே பிசிசின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அது நிறையா தமிழ் மக்கள் தடுமாறினாங்க. அவங்களுக்கு வந்து சரியான தகவலை அந்த குரூப் மூலயமா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அது ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது பிசிசியை பொறுத்த வரையும். பிசிசின்னு இல்லை, எல்லா விஷயத்துலையுமே அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது எல்லா குழப்பத்துக்கும் அவர் கிளியராக அதை வந்து யார்கிட்ட கேட்கணும், எந்த ஹையரில் கேட்டால் கரெக்டான பதில் கிடைக்குமோ அங்கே அவர் கேட்டுட்டு நமக்கு அதை கரெக்டாக அப்டேட் பண்ணுறாரு. இதே போல் அவர் பல விஷயத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து மதிப்புக்குரிய முன்னாள் எம்பி அப்துல் ரஹ்மான் அவங்கக்கிட்ட பாராட்டையும் அன்பையும் பெற்றவர். அது மட்டும் கிடையாது, பல மீடியா அவரை பேட்டி எடுத்திருக்கு, தினகரனாக இருக்கட்டும், தினமலர், இது போன்ற பல இது பேட்டி எடுத்திருக்கு. ஏற்றி விடும் ஏனியாக இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஒரு ஆர்டிக்கலே போட்டிருக்காங்க. இப்போ வந்து நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு ட்ராவல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. துபாய்க்கு விசா எடுத்து கொடுக்குறது, கத்தார், இந்த மாதிரி நாடுகளுக்கு விசா எடுத்து கொடுக்குற வேலைகளும் அவர் செஞ்சு கொண்டுகிட்டு இருக்காரு. ஸோ அது இருக்கட்டும். இவரோட கிளாசிஃபைடில் எப்படி ஜாப் தேடுறது, ஸோ இதில் எப்படி நம்ம மெம்பர் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து கீழக்கரை கிளாசிஃபைடு அப்படின்னு அடிச்சுக்கோங்க. ஸோ அதோடய லிங்க்கை நான் அந்த கீழே போடுறேன். அது கீழக்கரை கிளாசிஃபைடு அனுப்பிச்சிட்டு அதில் நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ்புக்கில் போய் லைக் கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதில் நோட்டிஃபிகேஷன் அட்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதே போல் இவரோட ஃபோன் நம்பர் அந்த டிஸ்பிளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு இவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னை வந்து குரூப்பில், ஜாப் குரூப்பில் ஆட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவரை ஆட் பண்ணி விட்டுருவார். ஸோ உங்களுக்கு வந்து இவர் போடுற போஸ்ட் மூலயமா கண்டிப்பாக வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. 90% வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லா ஜாப்போட போஸ்ட்டையும் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகும். ஸோ அதனால் வந்து இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விரைவில் நீங்கள் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இவரோட பணியும் சிறக்க எங்களோட ஃபஸ்ட் ஜங்ஷன் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.